இந்த மூணு விஷயத்த மட்டும் உங்களோட துவால நீங்க என்னைக்குமே வந்துட்டு கேட்கும் போது இந்த மூணு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க மறந்துடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்துட்டு என்னுடைய துவா நான் எவ்வளவோ அல்லாட்ட கேட்கிறேன், ஆனா என் துவா வந்துட்டு அக்செப்ட் ஆக மாட்டேது, எனக்கு அது நடக்கவே மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றோம். ஆனா என்னைக்காவது துவா கேட்கும் பொழுது அதனுடைய வழிமுறை என்ன, நான் யாருக்கிட்ட கேட்கிறேன், எப்படி கேட்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாம் அறிஞ்சு நாம் அதை செஞ்சிருக்கோமா? ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க, உங்களுடைய துவா அதுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முதல்ல துவா அப்படின்றது அது ஒரு இபாதத். அதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹை பற்றி நம்ம வந்துட்டு விளங்கி ஆகணும். அல்லாஹ் அவன்தான் என்னை படைத்தவன், இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தவன், என் தேவையை எனக்கு முன்னதாக என்னை விட அதிகமாக அறிந்தவன் அவன். அதனால் அவன்கிட்ட கேட்க போவது உரிமையோட, என் இறைவன் அப்படின்ற உரிமையோடு அவன்கிட்ட போவது நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கணும். அப்படியானா எடுத்த உடனே யாவ்லா எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு அல்லாட்ட நம்ம கேட்கலாமாண்ணா? அப்படி இல்லை. முதல்ல துஆ கேட்க ஆரம்பித்த உடனே அல்லாஹை முதல்ல புகழுங்கள். அல் முத்தக்கபிர், அவன் தான் பெருமைக்குரியவன், அவனை முதல்ல புகழுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு விதத்தில் அவனை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மேலே, நபியின் மேலே சலவாத்து சொல்லி அதன் பிறகு உங்களுடைய தேவை ஆரம்பிச்சிடாது. அப்பயுமே முதல்ல அல்லாஹ்கிட்ட வந்துட்டு உங்களை முதல்ல சரணடைங்க. யா அல்லாஹ், நான் இந்தெந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நான் பாவம் செஞ்சுருக்கேன், என்னோட பாவத்தை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு அல்லாஹுமா இன்னக ஆஃபுவன் துஹிப்புல் ஆஃபு ஃபாஃபு அண்ணா அப்படின்னு அல்லாஹ்கிட்ட முதல்ல பாவம் மன்னிப்பு கேளு. என்னுடைய உள்ளத்தை வந்துட்டு கிளைப்படுத்து, கிளியரான வழியில் என்னுடைய உள்ளத்தை ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாவத்தை முதல்ல முறையிட்டு அதை உங்களை மன்னிப்பு கேளு. அதன் பிறகு உங்களுடைய தேவையை நீங்கள் வந்துட்டு அல்லாஹ்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவன் அல் வஹாப், அவனை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சு அல் வஹாப்னு தெரிஞ்சு அவனை நீங்கள் இந்த பேரோடு அவனை அழைக்கும் பொழுது அவன் தான் வாரி வழங்கக்கூடியவன். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி அவனிடத்தில், ஒருவனிடத்தில் மட்டுமே நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், உங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டாலும், அவன் ஒருவனிடத்துலேயே அதுக்கான முழு தீர்வும் அவனிடத்துல இருக்குது. அதை தெரிஞ்சு அவனிடத்துல கேளு. ஏன்னு சொன்னால் அவனுடைய ஆற்றலை, அவனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருப்பில் வீசும் பொழுது நெருப்பினுடைய தன்மை அது எரிக்கக்கூடியது தான், ஆனால் அல்லாஹ் அதை படைத்தவன் அவன் அதனுடைய தன்மையவே மாற்றி அமைத்தான். இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை எந்த நிலையிலையும் மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவன் அவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க, அவனுக்கு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கும் கிடையாது, அவனுடைய மனைவிக்கும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வினிடத்தில் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? முன்புறத்திலிருந்து நான் கேட்கிறேன்னு கேட்டான். அவனுக்கு எந்த காரணமும் இல்லை, என்னால் முடியும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே அவங்கள்ட்ட கிடையாது, வயசு ஆயிடுச்சு அவங்களுடைய மனைவி, அதுக்கு அவங்க வந்துட்டு அந்த அவங்க சக்தி அவனுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்டாங்கன்னா, முன்புறத்திலிருந்து கேட்கிறேன் என்று தான் அல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான், யஹ்யா என்று பெயர் சூட்டியே அல்லாஹ் வந்து கொடுத்தான். அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு உலகத்தினுடைய இயற்கை என்னன்னு சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்று கூடினால்தான் குழந்தை உருவாகும் என்பதை தான் இயற்கை. ஆனால் அல்லாஹ் அந்த இயற்கையே படைத்தவன் அவன். அவன் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் துணையே இல்லாமல் குழந்தையை கொடுத்து காட்டினானா என்ன? அவனுக்கு எதுவுமே வந்துட்டு சாத்தியம் இல்லை, முடியாது அப்படின்ற விஷயம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம உணர்ந்து துவா கேட்கும் பொழுது அதை முன்னிறுத்தி அவனிடத்தில் நம்ம வந்து துவாவை கேட்கணும். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி ஃபிரௌன் வெட்ட வரான், முன்னாடி வந்து கடல், அவங்களுடைய மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க, போகிறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ் தாலா அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து வழி காட்டலாம், தடியை வச்சு அடித்து கடலை பிளந்து அல்லாஹ் வழி கொடுத்தான். இது மாதிரி தான் நம்மளுக்குமே இந்த இடத்துலையும் நம்பிக்கையை மூலம் இழந்துடக்கூடாது, பொறுமை வேணும். யா யுஹல்லதீன் ஆமனு ஸ்தாயினு பிஸ்ஸபரி வஸ்ஸலான்ற இடத்துல முன்னாடியே நம்ம வந்து சொன்னோம், பொறுமையை அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்கிறான். இந்த இடத்துலையும் பொறுமை வேணும். துவா கேட்டதுக்கு அப்புறமே நான் அல்லாஹ் கிட்டே ஒப்படைச்சிட்டேன், எனக்கு எப்படியானாலும் அல்லாஹ் எனக்கு அதை வந்து தருவான் அப்படின்ற நம்பிக்கையும் அது நடக்கிற வரையுமான பொறுமையும் இருக்கணும். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் கேட்டிருக்கிறது என்னுடைய இறைவன்கிட்ட, எல்லா சக்தியும் படைச்ச வல்லமை படைச்ச என்னுடைய அல்லாஹ்ட்ட நான் கேட்டிருக்கேன், அவன் இன்னைக்கா இருந்தாலும் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் பொறுமையும் அந்த இடத்துல இருக்கணும். இருந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம எந்த இடத்துலையும் நம்மளை வந்துட்டு கைவிடவே மாட்டோம். அவங்க அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய உதவி என்பதும் இறுதியில் தான் வந்துச்சு, ஆரம்பத்தில் கேட்ட உடனே கிடையாது.
அல்லாஹ்வினுடைய சக்தி அதுதான், எந்த நிலையிலையும் மாற்றுவேன் என்ற சக்தி. அந்த இறுதி வரைக்கும் அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கையோடு இருந்தமையானான் அதனுடைய நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட சோகம் ஏற்பட்டாலோ, நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலோ, தேவை ஏற்பட்டாலோ, இதை மட்டும் நம்ம அல்லாட்ட போயிட்டு அல்லாஹ் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறோம், அது மட்டும் வேணும். உங்களுக்கு நன்மை ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலுமே அவனுக்கு நன்றி சொல்லுவேன், எந்த நிலையிலையும் அவனுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுவேன். ஒரு கஷ்டம் ஏற்பட்ட உடனேயே போயிட்டு நான் அல்லாட்ட தொழுதுட்டு துவா கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறினாலும் சரி, இல்லை நீ தற்செயலாக எனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னாலும் சரி, முதல்ல அல்லாஹ் கிட்ட போய் அதை முதல்ல சொல்லுவேன். அல்லாஹ் கிட்ட தக்பீர் கட்டி அவனை தொழுதுட்டு அவனுக்கு நன்றி செலுத்துங்க. முதல்ல அவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த அவனுடைய அருளை அவன் அதிகப்படுத்துவேன் என்றுதான் சொல்கிறான். அவனுடைய அருளினுடைய வாசன் அடைக்கப்படாது. அவனுடைய கதவை எத்தனை முறை தட்டினாலும் அவன் நமக்கு வந்துட்டு அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம எவ்வளவு கேட்டாலும் அதான் நமக்கு வந்துட்டு தருவோம். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேவையை அல்லாட்ட கேட்குறோம், எனக்கு இது தேவைன்னு சொல்லி கேட்குறோம், அல்லாஹ் நான் கேட்ட மாதிரி தரலை அப்படின்னு சொல்ல சொன்னால் இதுமாதிரி கோடி பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்குங்களா, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம என்னைக்காச்சும் வாழ்ந்துருக்குமா? நாளைக்கு அல்லாட்ட யாருலாம் நான் கேட்டதான் தரல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் ஏற்பட்டு அப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து நான் சொன்ன மாதிரி நீ வாழ்ந்தியா அப்படின்னு உங்கள் இடத்துல கேள்வி கேட்டால் உங்கள் இடத்துல என்ன பதில் இருக்குது?